சாதி மத பேதமற்ற சமதர்ம சமுதாயம் உருவாக வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கனவு கண்டார். சாதி மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தார். 47 ஆண்டு அரசியல் சட்டம் உருவாகிற போது அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டம் ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்டது என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனாலும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அரசியல் சட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும், எந்த அளவுக்கு மற்றவர்கள் பாராட்டப்பட்டாலும், அந்த அரசியல் சட்டம் அமலாவது என்பது யார் அதிகாரத்துக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்தென்று அம்பேத்கர் அவர்கள் சரியாக சொன்னார். ஆனால் இரண்டாவது முறையாக அதிகாரத்துக்கு வந்துள்ள பாஜக அரசு, மோடி அரசு, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற அந்த தன்மையுள்ள தூண்களை ஒவ்வொன்றாக சாய்த்து கொண்டிருக்கிறார். சட்டசரத்து 370 ரத்து செய்திருக்கிறார். அடுத்து மராட்டிய மாநிலத்தில் தேசியவாத சிவசேனா ஒரு அதிகாரத்துக்கு அதிகாரம் அமைச்சரவை உருவாக்கி முடித்த போது கல்லறிவில் அந்த ஜனாதிபதி ஆட்சியை கலைத்து ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்ட சம்பவத்தை கண்டோம். தற்பொழுது மத்திய அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததோடு தேசிய குடியுரிமை பதிவேடு என்ற இந்த பணியை துவக்கி இந்தியாவிலே மதுரீதியில் மக்களை புலப்படுத்துவதற்காக, சிறுபான்மக்கள் இரண்டாம் தர குடிமக்களை தாக்குவதற்காக மத்திய அரசாங்கம் அரசியல் சட்டத்தின் மீதே ஒரு தாக்குதலை யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. இன்றைய சூழலில் தந்தை பெரியார் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடினாரோ, எந்த லட்சியத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தாரோ அது மேலும் பொருத்தமாக இருக்கிறது. பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக, மதச்சார்பற்ற சாதி மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் பாடுபடுவதால் தந்தை பெரியார்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலியாக இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கூற விரும்புகிறேன். இரண்டாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மராட்டிய மாநிலத்தில் ஆட்சியை எடுத்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அது தோல்வியுற்றிருக்கிறது. மதச்சார்பற்ற தன்மையை குறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சிக்கின்ற போது இந்திய மக்கள் மதச்சார்பை பாதுகாப்பதற்காக மராட்டிய மாநிலத்திலும் ஜார்க்கண்டிலும் மதச்சார்பற்ற அந்த கொள்கைக்கு வாக்களித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய பாஜக அரசை எதிர்த்து மதச்சார்பை பாதுகாப்பதற்காக தலைமை நடைபெற்ற அந்த பேரணி மிகவும் வெற்றிகரமான பேரணி. சென்னை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்த போதும் அந்த பேரணி வெற்றியாக நடந்திருக்கிறது. அதை பொறுக்க முடியாத பொறாமை உள்ளவர்கள் தான் அதை கூறுவார், குறை கூறுவார். தேசிய குடியுரிமை பற்றி சரியான புரிதல் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வேறுபடும், அந்தந்த மாநில அரசோட கட்டுப்பாட்டுலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மோடியும் அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகளால் தவறான குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகளும் வந்து தரப்பட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. ஆட்சியில் கோயரிங்கும் கோபல்ஸும் பொய் சொன்னது போல இப்பொழுது மோடி அமித்ஷா பொய் சொல்கிறாங்க. அந்த ஜனநாயக விரோத மதச்சார்பு தன்மை சீர்குலைக்கக்கூடிய அந்த சட்டத்தை புரிந்து கொண்டுதான் மக்கள் எதிர்த்து போராடி வந்தார்கள். அந்த சட்டத்தை மத்திய திரும்ப பெறுகின்ற வரையில் எங்கள் போராட்டம் என்பது தொடரும்.